ஹாய் கஸ்டமர்ஸ் வியூவர்ஸ் ஸோ இன்னைக்கு உங்க எல்லாத்துக்குமே ஒரு புது ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம். புது ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாக்கல் கல்சட்டியில் ஓப்பன் டைப் கேசரால், அதாவது ஒரு கடாய் மாதிரி இருக்கும். அதோடைய பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை வந்து டீட்டெயிலாக காட்டுறோம், வாங்க பார்க்கலாம். கல் சட்டி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கல் சட்டின்றது இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபினிஷிங்கில் இது வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிட்டு இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்அப் லுக் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். வெளியில் ஃபுல்லாகவே ஒரு ரஃப் ஃபினிஷ் இருக்கும், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நம்மளுக்கு டீப்பாக இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிருப்போம். இந்த மாதிரி ஒரு ரஃப் ஃபினிஷில் இருக்கக்கூடிய தான் இந்த கல் சட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஹேண்ட்மேட். இந்த ஹேண்ட்மேட் கல் சட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கல் சட்டி இல்லை ரெண்டு கல் சட்டி தான் மேக்ஸிமமாக ஒரு ஆளால் வந்து செய்ய முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல் சட்டியோட பெனிஃபிட்ஸ் நிறைய பேர் இப்போ வந்து இப்போ நியூவாக ஃபஸ்ட் டைம் கூட கல் சட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க இருப்பீங்க, அவங்களுக்காக கல் சட்டியோட பெனிஃபிட்ஸ் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சோப் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோன்லேருந்து செய்யக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய ராக்ஸ்லேருந்து எடுத்து நம்ம பண்ணுறது தான். ஒரு கல்லை எடுத்து அதை உளியை வச்சு அடித்து 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 கிட்டத்தட்ட ஒரு 3000 4000 அடியை வாங்கினதுக்கப்புறம் இப்படி ஒரு கல் சட்டியாக மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இதோடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ரிச் ராக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு மெக்னீஷியம் கண்டென்ட் நம்ம உடம்புக்கு வந்து நிறையவே கிடைக்குது. ஸோ இந்த ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இப்போ நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் சைடு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இப்போது ஒரு நாளைக்கு ரெண்டு தான் ஒரு அளவில் பண்ண முடியுது. இப்போ பண்ணுறதுக்கும் ஆட்கள் குறைஞ்சிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாமே நம்ம மாடர்ன் கிச்சன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்றப்போ கொஞ்சம் நல்ல ஃபைன் ஃபினிஷ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் வரும்போது நம்ம வந்து இந்த மாதிரியான ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் கேசரால், கல்சட்டிலேயே மாடர்ன் கேசரால் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபைன் ஃபினிஷ் இருக்கும். ரெண்டு பக்கம் நம்ம வந்து ஹேண்டில், அந்த ஸ்டோன்லேயே வந்து ஹேண்டில் கொடுத்துருப்போம். வித் லிட் இருக்கும். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளேயுமே நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபைன் ஃபினிஷ் இருக்கும். இதுவுமே ஸ்டோன் குக்வேர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் ஆகாமல் நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு ராக்லேருந்து எடுத்து கிரைண்ட் பண்ணி வந்த ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை நம்ம அதுக்கப்புறம் இதில் வந்து விளக்கெண்ணெய் மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து சீசன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இந்த கலருக்கு மாறும். இது ஒரு பாட்டில் கிரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மாறும். இது வந்து நம்மளுக்கு நம்ம வந்து விறகடுப்பில் வச்சு சுட்டதுக்கப்புறம் இந்த கலருக்கு இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த மாடர்ன் கேசராலுக்கும் இந்த கல் சட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன சைஸஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே இப்போ நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இதில் சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 3.5 லிட்டர் சைஸ் வரைக்கும் போகுது. இதுக்கும் இதுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கல் சட்டியை நீங்கள் வித் லிட்னா வித் லிட்டு லிட்டு மூடுறதுக்காகவே உங்களுக்கு இங்கே காடி கொடுத்துருப்பாங்க. இந்த மெட்டீரியலில் அதாவது வித்தவுட் லிட்டுடைய கேசரோலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு அந்த காடியே இருக்காது. அதோடய ஃபினிஷே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த அந்த லிட்டு போய் உட்காரதுக்கு உண்டான காடியே இருக்காது. இதுக்கப்புறம் இதில் முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹேண்ட்மேட் உடைய ப்ரொடக்ஷன் ப்ரொசீஜரும் இந்த ஃபேக்டரி மேட் அதாவது மெஷினில் போட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொடக்ஷன் மெத்தடில் ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹேண்ட்மேடில் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், கையில் வந்து ஒரு உளியை வச்சு டக்கு 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 டக்குன்னு அழைச்சிட்டே இருப்பாங்க. அதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் இது வரைக்கும் பல ஆயிரக்கணக்கான பீஸை நாங்கள் ஷிப்பிங் பண்ணியிருக்கோம். அண்ட் எங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு டேட்டாவும் எடுத்திருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெஷின் மேட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிரைண்டட் இருக்கு பார்த்தீங்களா, திஸ் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் ஹேண்ட்மேட். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த லிட்ஸோட நம்ம கேசரோலாக நம்ம கொடுத்துட்டு தான் இருந்தோம். இப்போ நம்ம லிட் இல்லாமல் லான்ச் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு என்ன ரீசன் இருக்குது? கஸ்டமர்ஸ் எதுவும் ரெக்குயர்மெண்ட் எதுவும் நம்ம எந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாலும் சரி அது கண்டிப்பாக கவுண்டரில்
கஸ்டமருடைய ரெக்குயர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் லான்ச் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு கஸ்டமர் ரெண்டு கஸ்டமர்லாம் கேட்டால் நம்ம அவ்வளோ ஈஸியாக லான்ச் பண்ணிட மாட்டோம். ஏகப்பட்ட கஸ்டமர் கேட்டாங்க. இது ஒரு ரெண்டு பெனிஃபிட் இருக்குது. இது வந்து லிட்டு நிறைய இடத்துல யூஸ் ஆக மாட்டேங்குது, அது ஒரு ஆங்கிள் இருக்குது. இன்னொன்று ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, லிட்டு இல்லாமல் பண்ணால் காஸ்ட் ஃபேக்டருமே நிறைய வேரியேஷன் வருது. ஆமாம், அதுவுமே கஸ்டமர்ஸ்க்குமே அது ஒரு பெனிஃபிட்டு. இப்போ இந்த ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துட்டீங்க கிரைண்டரோட, அதாவது இந்த கேஸரோல்லையே வித்தவுட் லிட்டு ஒரு ஆப்ஷனு. இதில் இன்னொரு அடுத்த லான்ச் என்னன்றதையும் நான் இப்போ இப்பயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. அது வரும்போது டீட்டெயிலாக வீடியோ காமிச்சிடலாம் கஸ்டமர்ஸ்க்கு. பட் இப்போதைக்கு ப்ரொடக்ஷனில் என்ன போயிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி கல்ச்சட்டி பாத்தீங்களா, இதே பேட்டர்ன்ல இந்த மாதிரி ஃபினிஷ்லயே வந்துரும். ஓகே, இதே மாதிரி லாங் ஒரு சட்டி பேட்டர்ன்ல கடாய் மாதிரி இல்லாம இதுலயே வந்து இந்த மாதிரி கிரைண்டட் ஃபினிஷும் நமக்கு அடுத்த பைப்லைன்ல நமக்கு வந்து வரப்போகுது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இந்த லிட் இல்லாத கடாயோடைய ஒரு க்ளோஸ்அப் லுக் காட்டுறேன், இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரோல் மாதிரியே தான், ஒரு நல்ல அகலமான வாய் இருக்கும், நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும், நீங்க ஈஸியா வதக்கலாம், நீங்க எல்லாமே வந்து பண்ணலாம், ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டு இருக்காது. இன்னொன்று உங்களுக்கு வந்து ஃபுட்டு ரொம்ப டீப்பாக இல்லாமல் நல்லா மேல்தாளாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கல் சட்டியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காது மாதிரி இந்த சைடு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்கோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தின்னாலாம் இருக்காது, செம்ம திக்காக இருக்கும். நீங்கள் இந்த இந்த திக்னஸ் வந்து பார்க்கலாம். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு இது ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் சட்டியோட திக்னஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி சும்மா பேருக்கெல்லாம் இல்லைங்க, நல்ல ஒரு ரிம்னுடைய திக்னஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த திக்னஸ் வந்து ஹோல் கல் சட்டிலேயுமே வந்து ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஹீட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹீட் ஸ்ப்ரெட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஃப்ளாட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ தட் நீங்கள் வந்து டைனிங் டேபிள்லேயோ ஸ்டவ் மேலேயோ எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஷேக்கும் இல்லாமல் ஸ்டடினஸ் இருக்கிறதுக்காக. ஸோ இது நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நிறைய ஹோம்ஒர்க்ஸ்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும்னா நீங்கள் சின்ன சைஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஷாலோவாக, கொஞ்சம் வாய் அகலமாக, கொஞ்சம் டீப்பாக வேணாலும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லேயே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்லாவே எனக்கு கொஞ்சம் நல்லா அகலமாகவும் வேணும், நல்லா வந்து உள்ளுக்குள்ளே டீப்பாகவும் வேணும்னா அந்த மாதிரி பேட்டர்ன்ஸும் இருக்குது. ஸோ எப்பயுமே ராஷ் குக்வேர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரே ஒரு மாடல் இது நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும், இதுதான் அவைலபிள் இருக்குது அப்படின்றது கிடையாது. கஸ்டமர்ஸோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு என்ன நீடாக இருக்கும், லைக் அவங்களுக்கு டீப் வேணுமா, அவங்களுக்கு கொஞ்சம் ஷாலோவாக வேணுமா, அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா பட்டையாக வேணுமா, வாய் அகலமாக வேணுமா அப்படின்ற ஒரு ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது. ஸோ இந்த எல்லா பேட்டர்ன்ஸுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்மளுடைய மாடர்ன் கல் சட்டிகளும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுடைய மாடர்ன் கிச்சனுக்கு ட்ரெடிஷ்னல் வேல மாடர்ன் கல் சட்டிகள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்மளுடைய ராஷ் குக்வர் சென்னை பெருங்குடியில் இருக்குது. இதோடைய காஸ்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். நம்மளுடைய வெப்சைட்லேயும் இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வெப்சைட் மூலியமாகவும் வாங்கலாம். நம்மளுடைய ராஷ் குக்வர் ஷாப் நம்ம அதிலே சொன்ன மாதிரி சென்னை பெருங்குடியில் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அட்ரஸ், ஃபோன் நம்பர், வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் நம்ம கல் சட்டி ஷிப்பிங் பண்ணுறது கிடையாது, கேஷுவல் ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து ஷிப்பிங்கில் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து வெளியே இருக்காங்க, வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ பார்த்து ஓகே பண்ணாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு இதை ஷிப்பிங் பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங், ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங், ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து கல்சட்டி வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம், நம்ம வந்து ஷிப்பிங் பண்ணுறது. ஸோ இப்போ நம்மளுடைய கேஸரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுவும் கல்சட்டி கேசரோலை நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஃபியூச்சரில் அந்த ப்ராடக்ட்டில் அந்த நார்மல் ட்ரெடிஷனல் கல்சட்டி இருக்கு பார்த்தியா, அதுலேயுமே இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வரும்ல, அதுவுமே வந்து நம்ம ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக வெரி சூன் அதையும் அதையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு தோணலாம் நான் வந்து ட்ரெடிஷ்னலாக இந்த கல்சட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதில் சமைச்சா நல்ல டேஸ்ட் இருக்குது, பட் அதே நீங்கள் இப்போ மாடர்னாக கொடுக்குறீங்க, இதுலேயும் அதே டேஸ்ட் வருமா, அதே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குமா அப்படின்றது நீங்கள் கேட்கலாம். இதுவும் இதுவும் ஒரே கல்லில் செய்யப்பட்ட ஒரு பொருள் தான். இது கையில் செஞ்சது, இது நம்ம வந்து மிஷினில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணது, அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய இதனால் வந்து இதோடைய தன்மை மாறப்போகிறது கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இதை நீங்கள் பை பண்ணலாம். ஸோ நியூ ப்ராடக்ட் லான்ச்சில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த நியூ ப்ராடக்ட் வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம். பாய் பாய். கை ஃபுல்லாக மஞ்சளாக இருக்குது பாருங்கள். பாய்.